ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குடமிளகாய் சாதம். இதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்து ஆற வைத்த சாதம் 200 கிராம், பொடியாக நறுக்கின குடமிளகாய் 1 கப், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப், துருவிய கேரட் 1/2 கப், பொடியாக நறுக்கின பூண்டு 6 பல், நறுக்கின பச்சை மிளகாய் 4, 1/2 கப் கடலைக்காய், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, 2 எலுமிச்சம்பழம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இது காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து, பூண்டு, பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து, குடமிளகாயும் சேர்த்து 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 1/2 கப் கடலைக்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குடமிளகாய் பாதி அளவு ஃப்ரை ஆனால் போதும், ஃபுல்லாக ஃப்ரை ஆச்சுன்னா அதனுடைய க்ரன்ச்சினஸ் போயிடும். இதில் குடமிளகாயும் கடலைக்காயும் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். கடலைக்காயை சேர்த்ததும் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து, வேக வச்ச சாதத்தை சேர்த்து சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் செய்கிற வெரைட்டி ரைஸை விட இந்த குடமிளகாய் சாதம் வித்தியாசமாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குடமிளகாய் சாதத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.